யாழ்ப்பாண மாவட்டத்தில் இந்த கோவிட் தொற்று நிலைமை தற்பொழுது 1544 காணப்படுகின்றது. நேற்றைய நிலையிலே 12 நபர்களுக்கு இந்த தொற்று உறுதி செய்யப்பட்டிருந்தது. இட்டவரை 19 இறப்புகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த நிலையிலே நாங்கள் கடந்த வாரம் யாழ் மாவட்ட நிலைமையை ஆராய்ந்து ஒரு சில நடவடிக்கைகளை முன்னெடுத்திருந்தோம். இதற்கு மேலதிகமாக இன்று கௌரவ ஆளுநருடைய தலைமையிலே ஒரு கூட்டம் ஒன்று நடைபெற்று அதன் அடிப்படையிலேயும் நாங்கள் தேசிய கொள்கைகள் மற்றும் கோவிட் வழிகாட்டல்களுக்கு அமைய அங்கும் சில விடயங்கள், அதாவது தற்போதைய நிலைமையும் வடமாநிலத்தில் பொதுவாக வடமாநிலத்தில் தற்போதைய நிலைமை ஆராயப்பட்டு சில முடிவுகள் எடுக்கப்பட்டன. அதன் அடிப்படையிலே யாழ் மாவட்ட நிலைமையும் அங்கு கலந்துரையாடப்பட்டது. அதன் அடிப்படையிலே தற்போதைய நிலைமை பற்றி விரிவாக ஆராயப்பட்டதுடன் குறிப்பாக அந்த சுகாதார வழிமுறைகளை அமுல்படுத்துவதிலே உள்ள இடர்பாடுகள், பிரச்சனைகள், அந்த விழிப்புணர்வு நடவடிக்கைகள் இருந்தாலும் அங்கு அதை முறையாக அமுல்படுத்தாத அல்லது பின்பற்றாத நிலைமை அங்கு ஆராயப்பட்டு அதன் அடிப்படையிலே இந்த விழிப்புணர்வு நடவடிக்கைகளை பல தரப்பினருக்கும் பல கட்டங்களிலும் மேற்கொள்வதற்கும் அதே நேரத்திலே அதற்குரிய ஒத்தாசைகளை ஏனைய உரிய தரப்பினரிடம், அதாவது கல்வி திணைக்களம் மற்றும் ஏனைய பொது அமைப்புகள், அதே போன்று பிரதேச மட்டம் மற்றும் கிராம மட்டத்திலே இந்த விழிப்புணர்வுகளை எடுக்க வேண்டிய ஒரு நடவடிக்கைகளையும் பற்றியும் ஆராயப்பட்டிருந்தது. குறிப்பாக கடல் கடந்த வகையிலே, அதாவது மீனவர்கள், ஆழ்கடல் மீன்பிடியாளர்கள் சில வேளைகளிலே அவர்கள் ஏனைய தமிழ்நாட்டு மீனவர்களுடன் தொடர்பு கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. அதே நேரத்திலே அவர்களுடைய அவ்வாறான நடமாட்டங்கள் அவதானிக்கப்பட்டிருப்பதுடன் கைதுகளும் நடந்திருக்கின்றன. ஆகவே இந்த சட்டவிரோத கடல் பயணங்களை, அதே போன்று சட்டவிரோத தொடர்பாடல்களையும் தடுக்கும் வகையிலையும் அந்த விழிப்புணர்வு நடவடிக்கைகள் எங்களுடைய மீன்பிடியாளர்களுக்கும் அதே போன்று கரையோர பகுதியில் வசிக்கின்ற மக்களுக்கும் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற விடயமும் இங்கு குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆகவே இந்த, அதாவது தமிழ்நாட்டிலே தற்பொழுது இந்த வைரஸ் தொற்று தீவிரமாக இருக்கின்ற வேளையிலே இந்த அங்கிருந்து சிலர் இங்கு வர வேண்டிய வந்து கொண்டிருக்கின்ற ஒரு நிலைமையும் கடந்த காலங்களில் அவதானிக்கப்பட்டிருந்தது. ஆகவே இதற்கு முன்னேற்பாடாக இந்த நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கும் அதற்குரிய ஒத்துழைப்பை எங்களுடைய கடற்படையினரிடமிருந்து பெறுவதென்றும் அங்கு ஆலோசிக்கப்பட்டிருந்தது. மேலும் தனிமைப்படுத்தல் நிலையங்களுடைய நிலைமைகள் ஆராயப்பட்டு தனிமைப்படுத்தல் நிலையங்களை நாங்கள் தேவையனின் அதனை அதிகரிப்பதற்குரிய ஏதுக்களும் கண்டறிவதாக தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் அதாவது தற்பொழுது எங்களுடைய சுகாதார அமைச்சினாலும் கோவிட் மத்திய நிலையத்தினாலும் பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கின்ற அந்த தடைகள், அந்த வழிகாட்டல்களை தொடர்ச்சியாக பின்பற்றுவதென்றும் அதனை மாவட்டத்தின் நிலைமைக்கேற்ப அனுசரித்து செயற்படுத்துவதென்றும் நாங்கள் தீர்மானம் எடுத்திருக்கின்றோம். மேலும் சன நெரிசல் மிக்க நகர பகுதிகளிலே அந்த சன நெரிசல்களை கட்டுப்படுத்தும் வகையிலே சில போக்குவரத்து ஒழுங்குகள், சில மாற்று ஒழுங்குகளை பின்பற்றுவதற்கும் அங்கு ஆலோசிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக மக்கள் கூடும் இடங்களான சந்தைகள், அதாவது மீன் சந்தைகள் போன்ற இடங்களிலே அங்கு அவர்களுக்கு அதனை சமூக இடைவெளி பேணி செயற்படுத்தும் விதத்திலே செயற்படுத்துவதற்கும், அதே போன்று அங்கு அவர்கள் அந்த முகக்கவசம் அணிந்து மற்றும் சுய அந்த சமூக இடைவெளி பேணுவதை அதனை கட்டாயமாக்கியும் அவர்களுக்குரிய அறிவுறுத்தல்களையும் விழிப்புணர்வுகளையும் செய்வதுடன் அந்த சந்தைகளை நடத்துகின்ற அமைப்புகளுக்கும் அதை பற்றி அக்கறை எடுக்க வேண்டும் என்றும் அங்கு கேட்கப்பட்டது. அதே நேரத்தில் போலீசாருடைய ஒத்துழைப்பும் சுகாதாரப் பகுதியினருக்கு பெற்றுக் கொடுப்பதற்குரிய தீர்மானமும் அங்கு கலந்துரையாடப்பட்டிருந்தது. மேலும் எங்களுடைய அந்த வைத்தியசாலைகளிலே எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகளில் இந்த ஒட்சிசன் நிலைமையும் அங்கு ஆராயப்பட்டிருந்தது. இது பெரும்பாலும் நாங்கள் எங்களுடைய யாழ் மாவட்டம் உட்பட வட மாநிலத்திலே இதோரளவு திருப்தியாக இருந்தால் போதும் சில முன்னேற்பாட்டு நடவடிக்கைகளை எடுப்பதற்குரிய கலந்துரையாடலும் அங்கு இடம்பெற்றிருந்தது. மேலும் போக்குவரத்தை பொறுத்தவரையிலே போக்குவரத்து சேவையில் ஈடுபடுகின்ற பேருந்துகள், அதேபோன்று தனியார் பேருந்துகள் இந்த ஆசனத்துக்கு அமைவாகத்தான் இந்த பயணிகளை ஏற்ற வேண்டும். இருந்தபோதும் தூர இடங்களுக்கான சேவைகளை
அந்த விதத்தில் செயற்படுத்தும் போது அந்த சேவைகளை அதிகரிப்பதற்குரிய ஒரு வேண்டுகோளை நாங்கள் இலங்கை போக்குவரத்து சேவையிடம் ஏற்கனவே தனியார் அந்த சேவை வழங்குகிறிடம் நாங்கள் கோரியிருக்கின்றோம். அதனையும் அதனை அவ்வாறு அமல்படுத்துவதென்றும் ஒரு ஆலோசனை முன்வைக்கப்பட்டிருந்தது. மேலும் பொருள் போக்குவரத்து மற்றும் பார ஊர்திகள் இயக்குவது தொடர்பாக நாங்கள் ஏற்கனவே இருந்த வணிகர் சங்கத்துடனான அந்த ஒத்துழைப்புடன் ஏற்கனவே அமுல்படுத்திய அந்த சாரதிகள் நடத்துனர்களை அடிக்கடி பிசிஆர் பரிசோதனைக்குட்படுத்துதல், அதேபோன்று அவர்களை தனியான இடம் ஒன்றில் வைத்து அந்த வாகன உரிமையாளர்கள் பேணுதல் போன்ற விடயங்களையும் ஆலோசித்திருக்கின்றோம். அது பற்றிய ஒரு விரிவான ஒரு அறிவுறுத்தல் சுகாதாரப் பணியால் விரைவில் வர்த்தக சங்கத்தினருக்கும் அந்த பார ஊர்தி மற்றும் பொருள் போக்குவரத்தில் ஈடுபடுகின்ற தரப்பினருக்கும் விடப்படும். மேலும் இந்த விழிப்புணர்வு நடவடிக்கைகளை பொறுத்தவரையிலே தற்பொழுது கல்வி நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்ற ஆசிரியர்கள் மாணவர்கள் நடைமுறையிலே அவர்கள் அந்த முகக்கவசம் அணிந்து அந்த கற்றல் நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்குரிய நடைமுறைகளை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டவுடன் இந்த முகக்கவசம் அணிவது தொடர்பான ஒரு விழிப்புணர்வை பாடசாலை மட்டங்களிலும் ஆசிரியர் மட்டத்திலும் ஏனைய இதர துறையினருக்கும் அதனை பற்றி ஒரு விழிப்புணர்வை கண்டிப்பாக ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு விடயமும் அங்கு ஆராயப்பட்டிருந்தது. ஆகவே இது பற்றிய ஒரு விரிவான அறிவுறுத்தல் சுகாதாரப்பு என்றால் ஏற்கனவே ஒடுக்கப்பட்டிருந்தாலும் தற்பொழுது துறை சார்ந்த வகையிலே அது உரிய தரப்பினருக்கு விடப்படும் என்று விடப்படுவதற்குரிய ஆலோசனையும் அங்கு முன்வைக்கப்பட்டிருந்தது. மேலும் இந்த விடயங்களை ஊடகங்களும் ஒரு சமூக பொறுப்புணர்வுடன் அவற்றை வெளிப்படுத்தி அவர்களும் உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அங்கு முன்வைக்கப்பட்டிருந்தது. மேலும் இந்த அவசர கால நிலைமைக்கு சகல மாவட்டங்களும் தயார் நிலையில் இருக்க வேண்டும், அதற்குரிய ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்ற ஒரு விடயமும் அங்கு கலந்துரையாடப்பட்டிருந்தது. இதற்கு மேலதிகமாக குறிப்பாக தற்பொழுது இந்த வழிபாட்டு தலங்களிலே சகல வழிபாட்டு தலங்களிலேயும் அந்த சுகாதார நடைமுறைகள் வழிகாட்டல்களுக்கு அமையத்தான் அவர்கள் பின்பற்ற வேண்டும் என்றும் நடைமுறைகளை கொள்ள வேண்டும் என்றும் குறிப்பாக முக்கியமாக மக்கள் ஒன்று கூடலை தவிர்த்த வகையிலே அந்த செயற்பாடுகள் அந்த மதகுரு அல்லது அந்த உபயகாரர் போன்றவர்களுடன் மாத்திரம் அவற்றை செயற்படுத்துவதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்ற ஒரு ஆலோசனை முன்வைக்கப்பட்டிருந்தது. இது பற்றிய ஒரு விரிவான அறிவுறுத்தல் நான் நினைக்கிறேன் உடனடியாக சுகாதாரப்பெயரால் வெளியிடப்படும். அதன் அடிப்படையில் அந்த மத வழிபாட்டு தலங்கள் நடந்து கொள்ளப்பட வேண்டும். அதனுடைய மத வழிபாட்டு தலங்களை நடாத்துகின்ற அனைத்து மத நிறுவனங்களும் அந்த விடயத்தை முன்னுரிமை கொடுத்து செயற்படுத்த வேண்டும். மேலும் திருமண மண்டபங்களை பொறுத்தவரையிலே இதிலே சில விடயங்கள் கலந்துரையாடப்பட்ட பிற்பாடு ஏற்கனவே தேசிய மட்டத்திலே அரசாங்கம் விடுத்திருக்கின்ற அந்த வழிகாட்டல்களுக்கு அமைய திருமண மண்டபங்களை இயங்கலாம் என்றும் ஆனால் அதற்கு முன்பாக அவர்கள் அந்த திருமணத்திலே கலந்து கொள்வோருடைய பெயர் பட்டியல் உட்பட அழைப்பாளர்களுடைய விவரங்களை சுகாதார பரிசோதனையுடன் சமர்ப்பித்து அவர்களை உரிய அனுமதியை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதனிடத்திலே மண்டப உரிமையாளர்களும் அதற்குரிய அந்த சுகாதார வழிகாட்டல்களை பின்பற்ற வேண்டும். கண்டிப்பாக இதனை கண்காணிப்பதற்கு போலீஸ் தரப்பினரும் இணைந்த வகையிலே இந்த செயற்பாடு முன்னெடுக்க வேண்டும் என்ற ஒரு ஆலோசனை முன்வைக்கப்பட்டது. ஆகவே இது தொடர்பாகவும் ஒரு வழிகாட்டல் ஒன்று எங்களுடைய சுகாதாரப்பதினரால் அது அவர்களுக்கு அந்த வெளியிடப்படும் கதியிலே மிக விரைவிலே வெளியிடப்படும். மேலும் இதே நடைமுறையை எங்களுடைய சினிமா திரையரங்குகள் சார்பிலே அந்த உரிமையாளர்கள் சமர்ப்பித்த ஒரு கோரிக்கை அடிப்படையிலே அவருடைய வாழ்வாதாரம் அந்த அதில் பாதிக்கப்படும் என்ற வகையிலே அவர்களும் கோரிக்கையை சமர்ப்பித்திருந்தார்கள். அவை தேசிய வழிகாட்டல்களுக்கு அமைய 25% ஆசனங்களை அமைந்த வகையிலே இதே மாதிரி சுகாதார வழிகாட்டல்கள் பொதுசாருடைய அனுமதிகள் அதே ஒன்று போலீஸ் தரப்பினுடைய கண்காணிப்பிலே அந்த நடைமுறையும் நடைபெறுவதற்குரிய ஒரு வாய்ப்பை வழங்குவதற்குரிய நிலைமையும் அங்கு ஆராயப்பட்டிருந்தது. இந்த விடயங்களிலே தற்பொழுதைய அந்த கோவிட் நிலைமை வந்து யாழ் மாவட்டத்தை பொறுத்தவரையிலே சற்று ஏனைய மாவட்டங்களுடன் ஒப்பிடும் பொழுது கட்டுப்பாட்டுக்குள் இருக்கின்றதாக கருதினாலும் கூட அபாயமான நிலைமை நாங்கள் எதிர்கொள்ள எந்த நேரமும் நாங்கள் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு கடப்பாட்டில் இருக்கின்றோம்.
ஆகவே இந்த உடையத்திலே நாங்கள் இந்த காட்டுகின்ற தளர்வுகளை ஒரு சாதகமாக இதனை ஒரு ஒரு அதாவது ஒரு கண்டிப்பான முறையில் பின்பற்றணும் ஒரு அலட்சியமாக அவர்கள் எடுத்துக்கொண்டால் இதில் பாரதமான விளைவுகள் ஏற்படும். ஏனென்றால் எங்களுடைய மக்களுடைய வாழ்வாதார நடவடிக்கைகள் ஜீவ அதாவது அவருடைய நடவடிக்கைகள் எங்களுடைய மக்களுக்கு அந்த தட்டுப்பாடுலாம் கிடைக்க வேண்டுமென்ற விடயம் மற்றும் ஏனைய கல்வி நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டுமென்ற ஒரு நிலையில்தான் இந்த தீர்மானங்கள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. அது எடுப்பதற்குரிய ஆலோசனைகள் நடத்தப்பட்டிருக்கின்றன. ஆகவே பொதுமக்கள் இந்த விடயத்திலே மிகவும் அவதானமாக இருந்து தங்களுடைய ஒத்துழைப்பை எங்களுக்கு தர வேண்டும். அதே நேரத்தில் தனியார் கல்வி நிலையங்கள் தொடர்ந்தும் அது அந்த பொது நிகழ்வுகள் தனியார் கல்வி நிறுவனங்களின் செயற்பாடுகள் தொடர்ந்தும் அமுலில் இருக்கும் மறு அறிவித்தல் வரை. தேவை நிமித்தம் நிலைமை சீரடைகின்ற நிலைமையை பொறுத்து அந்த தளர்வுகள் விரைவில் அறிவிக்கப்படலாம். ஆகவே இந்த நிலையிலே யாழ் மாவட்ட மக்கள் இந்த ஒரு இக்கட்டான நிலைமையை கடந்து செல்வதற்கு அவர்களுடைய ஒத்துழைப்பை ஒவ்வொரு கட்டத்திலும் அதாவது அரச தனியார் நிறுவனங்களாக இருக்கலாம் ஏனைய பொது உடையங்களாக இருக்கலாம் மக்கள் ஒன்று கூடுவதை பெருமளவு தவிர்த்து அந்த தேவை நிமித்தம் மாத்திரம் குறிப்பிட்ட ஒரு அந்த வழிகாட்டுதல்களை பின்பற்றி இதனை செயற்படுத்த வேண்டும். குறிப்பாக அந்த மாஸ்க் அதாவது முகக்கவசம் அணிவதை அவர்கள் மிகவும் ஒரு கட்டாய கடப்பாடாக கொள்ள வேண்டும் என்றதையும் இந்த விடயத்திலே அந்த சுகாதார பயணம் சுட்டிக்காட்டியிருந்தார்கள். ஏனென்றால் தற்பொழுது இது காற்றில் பரவக்கூடிய ஒரு தொற்றாக இது இனம் காணப்பட்டுள்ளதனால் முகக்கவசத்தை தொடர்ந்து அணியும்படி அவர்கள் அறிவுறுத்தல் வழங்கியிருக்கின்றார்கள். அவை இந்த சந்தர்ப்பத்திலே எங்களுடைய யாழ்ப்பாண மாவட்டத்திலே அனைத்து தரப்பினரும் இணைந்த வகையிலே இதனை எதிர்கொள்ள வேண்டும். அதற்கு அவர்களுடைய ஒத்துழைப்பை இந்த சுகாதார வழிகாட்டல்கள் அதே மாதிரி அந்த விழிப்புணர்வு நடவடிக்கைகளை பின்பற்றுவதன் ஊடாக அவர்கள் நிச்சயமாக அந்த பங்களிப்பை செய்யலாம். ஆகவே யாழ் மாவட்டத்தினுடைய யாழ் மாவட்ட சமூகத்தினுடைய பாதுகாப்பு ஒவ்வொருவருடைய தனிப்பட்டவர்களுடையதும் சமூகத்தினுடையதும் கைகளில் தான் இருக்கின்றது என்று நான் இந்த சந்தர்ப்பத்திலே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். ஏற்கனவே இது நாங்கள் அந்த தயார் நிலையிலே தயாரித்து வைத்திருக்கின்றோம். அதனை நாங்கள் தேவைக்கு ஏற்றபடி இட்டைப்படுத்தி அதனை அமல்படுத்தலாம். அதில் பாரிய பிரச்சனைகள் இல்லை. எங்களை பொறுத்தவரையிலே உங்களுடைய தேவைக்கு ஏற்றபடி அந்த பொருட்களை செய்வீங்கள். எங்களை பொறுத்தவரையிலே அரசாங்கம் வந்து இப்போதைய நிலையிலே பாரிய முடக்க நிலைமை அறிவிக்கப்படாது என்று கூறப்படுகின்றது. இருந்தபோதும் மக்களுடைய அன்றாட வாழ்க்கை பாதிக்காத வண்ணம் ஒரு அசௌகரியத்துக்கு உள்ளாகாத வண்ணம் தான் அவ்வாறான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். ஆகவே எந்த ஒரு நடவடிக்கைக்கும் எங்களுடைய கடந்த கால அனுபவங்களும் இருக்கின்றன. ஆகவே அவற்றை நாங்கள் பின்பற்ற வேண்டும். ஆகவே வீணான பீதி அடைய தேவையில்லை. அதே நேரத்திலே நாங்கள் அந்த பொருட்கொள்வனவில் பொருள் விற்பனையில் ஈடுபடுகின்ற தரப்பினரை நாங்கள் கோருவது என்னவென்றால் அதனை பொதி செய்து அதாவது மரக்கறிகளாக இருந்தால் மரக்கறிவுகளை பொதி செய்து ஒரு பொதியாக ஒரு குறிப்பிட்ட விலையிட்டு அதாவது கடந்த காலத்திலேயும் இது நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்தது. அவ்வாறு செய்யும்போது பாவனையாளர்கள் மிகவும் ஒரு குறைந்த நேரத்திலே அதனை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதே நேரத்திலே அந்த மீன் சந்தைகளை பொறுத்தவரையிலே அவர்களுடைய அந்த ஒன்றுகூடலை தவிர்க்கும் வண்ணம் அதனை மாற்றொழுங்கு முறையாக அவர்கள் பொதியிட்டு விற்பனை செய்யலாம் அல்லது வீடு வீடாக சென்று விற்பனை செய்யலாம். ஆகவே இந்த நடைமுறைகளையும் பின்பற்றலாம். மற்றது குறிப்பாக எங்களுடைய அந்த மொத்த வியாபாரிகள் வந்து நாங்கள் கடந்த காலத்திலேயே அமல்படுத்தியதன் பிரகாரம் அந்த நாங்கள் உள்ளூராட்சி சபைகளை கோரியிருக்கின்றோம். அவர்களுக்கு ஒரு மாற்று இடத்தை அங்கு வழங்கி அவருடைய அந்த சமூக இடைவெளியை பேணி அந்த முகக்கவசத்தை அணிந்து அவர்கள் விற்பனை செய்யலாம். அதே நேரத்திலே இந்த வியாபாரிகளிடம் ஒரு வியாபாரிகளிடம் அந்த வியாபார பணியாளர்களிடம் இருக்கின்ற ஒரு வேண்டுகோள் என்னவென்றால் அவர்கள் அந்த முகக்கவசத்துக்கு மெருதியமாக அந்த ஷீல்டு என்று சொல்லப்படுகின்ற அந்த பிளாஸ்டிக் கண்ணாடியிலான ஒரு உபகரணத்தை அணிந்தால் அது இன்னும் கூட கூடுதலான பாதுகாப்பை தரும் என்று உருவாக்கப்படுகின்றது. ஆகவே அவற்றையும் அவர்கள் பின்பற்றலாம். இந்த விடயங்கள் எல்லாம் ஒரு அறிவுறுத்தலாக சுகாதாரப்பினரால் விரைவிலே அந்தந்த நிறுவனத்தினருக்கும் பொதுமக்களுக்கும் அறிவிக்கப்படும். அதிக விலையில விற்கிற சந்தர்ப்பங்கள் இருக்கு. பொதுமக்கள் ஏதாவது முறையிடலாம்.
எங்களை பொறுத்தவரையிலே பாவனையாளர் பாதுகாப்பு அதிகார சேவை அதுக்குரிய நடவடிக்கைகளை எடுத்திருக்கின்றது. ஆகவே அவ்வாறான முறைப்பாடுகள் வந்தால் நாங்கள் அதை நிச்சயமாக பரிசீலனை செய்வோம். யாழ்ப்பாண மாவட்டத்திலே 4 கட்டில்கள் அந்த முழு வசதியுடன் இருக்கின்றன. அதாவது ஐசியூ, அதாவது தீவிர அதிதீவிர சிகிச்சை பிரிவிலே இந்த 3-4 கட்டில்கள் இருக்கின்றன. வட மாகாணத்திலே நான் நினைக்கிறேன் 10 இருக்கின்றது என்று. ஆகவே எங்களுடைய பொதுமக்களுடைய செயற்பாடு அந்த தொற்றை குறைத்தால் அவ்வாறான தேவை வரலாது. ஆனால் இருந்தபோதும் அவற்றை நாங்கள் அவ்வாறான தேவை வருமிடத்து அதனை நாங்கள் பயன்படுத்துவதற்கும், அதே நேரத்தில் அந்த சிகிச்சை நிலையங்களை அதிகரிப்பதற்கும், சிகிச்சையினுடைய படுக்கைகளை அதிகரிப்பதற்குரிய விடயங்களும் கலந்து ஆலோசிக்கப்பட்டிருக்கின்றன. அது தொடர்பாக இலங்கை இராணுவத்தினர் அது தொடர்பான நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்களான்னு நினைக்கிறேன்.